அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, தாந்திரிக முறைப்படி செல்வ வளம் பெருக பச்சரிசி ரூபாய் நாணயத்தை வைத்து எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது எந்த அரிசியில் எந்த காசு போட்டு வைத்தால் பணம் சேர்ந்து கிட்டி இருக்கும் என்று பார்க்கலாம். யாருக்கு தான் இந்த ஆசை இருக்காது? நாமும் நல்ல வசதியோடு எந்த கஷ்டமும் இல்லாம அல்ல அல்ல பணம் குறையாம இருக்கணும்னு நம்மில் பெரும்பாலோர் அப்படி ஆசைப்படுவதோடு நிறுத்தி விடுகிறோம். அதற்கான முயற்சிகளை எடுப்பதே இல்லை. ஒரு கைப்பிடி அரிசியில் 5 ரூபாய் நாணயத்தை போட்டு அதை துணியிலோ பாத்திரத்திலோ போட்டு பீரோவில் வைத்தால் கஷ்டம் தீரும். அது பற்றி விளக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தொழில் பெருக. சிலருக்கு வாழ்க்கையில் நல்ல தொழில் இருக்கும். அதை விருத்தி செய்ய எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் அதிர்ஷ்டம் என்பது கடவுள் நம்பிக்கை என்பதும் கூட. அதனாலேயே சிலருடைய அவ நம்பிக்கைகளால் தான் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி அடையாமலேயே அல்லது கால தாமதமோ ஆகிவிடுகிறது. உங்களுடைய வீட்டில் எப்போதும் தன ஆக்ரஷணம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் உள்ளன. அதை முழு மனதோடு நம்பி செய்தாலே போதும், வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்ன பரிகாரங்கள் என்னவென்று பார்ப்போம். சின்ன சின்ன தெய்வ அம்சங்கள் நிறைந்த மாதிரியான லட்சுமி தேவி உங்களிடம் வந்து வீட்டில் குடிக்கொள்ளக்கூடிய வகையிலாக பரிகாரங்களை செய்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்ததை விடவும் அதிகப்படியான செல்வத்தை உங்களை விட்டு போகாமல் இருக்கும்படியாக செய்ய முடியும். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை வீடு, தொழில் செய்யும் இடம் இரண்டுக்குமே இந்த பரிகாரம் பொதுவான ஒன்றாக தான் இருக்கிறது. பரிகாரம் என்றதும் பயந்து விடாதீர்கள். இதற்கென பெரிதாக நீங்கள் மெனக்கெடவே தேவையில்லை. சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மூலமாகவே நம்முடைய வீட்டின் செல்வ நிலையை பெருக்கிக் கொள்ள முடியும். இதற்கு இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள சின்ன பரிகாரத்தை எந்த சிரமமும் இல்லாமல் எளிமையாக செய்து முடியுங்கள். இதற்கு பல பேரின் துணையெல்லாம் கூட தேவையில்லை. வீட்டில் உள்ள குடும்ப தலைவனோ தலைவியோ எளிதாக தனியாகவே செய்து முடித்து விட முடியும். ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்குள் முனை உடையாத பச்சரிசி அல்லது நெல்லை கொஞ்சமாக எடுத்து போடுங்கள். அதன் மேல் 1 ரூபாய் நாணயத்தை ஒன்றை போடுங்கள். அதன் மேல் சிறிது அரிசியை போட்டு 2 ரூபாய் நாணயத்தை போடுங்கள். பின் மீண்டும் கொஞ்சம் அரிசி இட்டு 5 ரூபாய் நாணயத்தை, அதன் மேல் கொஞ்சம் அரிசி போட்டு 10 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு அதன் பின் அரிசி பாட்டில் நிறையும் வரை அரிசியையோ நெல்லையோ போட்டு நிரப்புங்கள். பின் பாட்டிலை நன்கு இறுக்கமாக மூடி போட்டு மூடுங்கள். அந்த மூடியில் சிறிது சிறிதாக 6 துளைகள் போடவும். இப்படி அரிசியும் 1 ரூபாய் காசுகளும் நிரம்பிய அந்த பாட்டிலையோ அல்லது பானையோ வீட்டில் அலுவலக அறை, பூஜை அறை, வரவேற்பறையில் வைக்கலாம். தொழில் செய்கின்ற வணிக சம்பந்தப்பட்ட இடங்கள் உங்களுக்கு இருந்தால் அங்கேயும் வைக்கலாம். பீரோ பக்கத்தில் வைப்பது இன்னும் சிறப்பு. பீரோவிற்கு உள்ளே கூட இதை ஒரு ஓரமாக வைத்து விடலாம். உள்ளே வைப்பதை விட வெளியில் வைப்பதுதான் சிறந்தது. ஏனென்றால் நீங்கள் வைக்கும் இடம் மட்டுமே இதற்கு முக்கியம் அல்ல. அந்த பாட்டில் தினமும் உங்களுடைய கண்களில் படும்படியாக இருப்பது மிக மிக அவசியம். இதன் மூலம் உங்களுடைய இருப்பிடத்தை தன ஆக்ரஷணம் மிக்க இடமாக மாற்ற முடியும். நம்முடைய கண் பார்வை படும்படி இருப்பதுதான் இந்த பரிகாரத்தின் வெற்றியே. இப்படி 1 மாதங்கள் வரை வைத்திருக்கலாம். அதன்பின் ஒவ்வொரு மாதமும் அந்த பாட்டிலுக்குள் இருக்கும் அரிசியை பறவைகளுக்கு உணவாக போட்டுவிட்டு மீண்டும் அதே பாட்டிலில் முன்பு கூறியபடியே அதே நாணயங்களை கொண்டு மீண்டும் அரிசியால் நிரப்பி வையுங்கள். பிறகு பாருங்கள், லட்சுமி உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து விடுவாள். மாதம் 1 முறை அரிசியை பறவைகளுக்கு இட்ட பின் அதே நாணயங்களை வைத்து மாற்றவும். மிக விரைவாக பலன் தரக்கூடிய சூட்சும பரிகாரம் இது. அப்புறம் பாருங்கள், லட்சுமி தேவிக்கு நீங்கள் கடன் கொடுக்க ஆரம்பிச்சு விடுவீங்க. நாங்க சொன்ன தகவலை நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு பயனளிச்சா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்பொழுது எந்த அரிசியில் எந்த பணம் போட்டால் வெற்றி பெறலாம் என்று நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.